சூரியனை சுத்தி தான் மத்தலானே, பட் ஆதாரத்தோட இவர் தான் ப்ரூவ் பண்ணார். ஓகே, இதுதான் கலிலியோட ஹிஸ்டரி இன்னைக்கு நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ இத்துடன் இன்றைய ஃபைனல் செஷன் நிறைவுக்கு வருகிறது. இந்த வீக்கெண்ட்ல இதோட நிறுத்துறோம். மறுபடியும் மண்டேல இருந்து இன்னும் வேகமா நம்ம 3D இது அதிகமாகும். ஒரு 2 or 3 days முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடி நம்பர் இந்த இதுக்கு வர போறோம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஆனா கொஞ்சம் சப்ஜெக்டோட வரதுனால நீங்க இன்ட்ரெஸ்டோட வரணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நீங்க இன்ட்ரெஸ்டோட வந்தீங்களா இல்ல உண்மையிலேயே அதெல்லாம் கவனிச்சுங்களாங்கிறது இப்ப நீங்க கேட்கிற கேள்வியில இருந்தோ நீங்க சொல்ற என்ன ஃபீட்பேக் அதுல இருந்தே கண்டுபிடிச்சுக்கலாம். சோ டைம் ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய செஷன் ஓவர். நவ் த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன் வில் ஸ்டார்ட். ஐயா நான் கிருபைனா பேசுறேங்க. அந்த நீங்க இப்போ எல்லாத்துலயும் பாயிண்டா டக்கு டக்குன்னு எல்லாத்துலயும் இப்போ ஷார்ட்டா இது பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுல முக்காசி நீங்க ஒரு ஒரு கிளாஸ்லயும் கவர் பண்ணிடுறீங்க. ஆனா இந்த பிளானட்ஸ் சொல்லீங்க இல்ல, அது மட்டும் எனக்கு ஒரு லைட் கன்ஃபியூஷன். சன்னு சோ இது பிளானட்டோட கோர்னு சொன்னீங்க, அதுதான் எனக்கு புரியல. நீங்க சன் வந்து பிளானட்டோட சென்டர் நீங்களே, எனக்கு அதுதான் புரியல. இல்ல இல்ல, சன் இஸ் தி சென்டர் ஆஃப் தி சன்ங்கிறது சென்டர். சன்ன சுத்தி தான் எல்லாமே ரிவால்விங் அரௌண்ட் தி சன். அது இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே. அதுக்கப்புறம் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், சாட்டர்ன், நெப்டியூன், இப்படி தானே ஆர்டரா வருது. இது இப்ப நம்ம தெரிஞ்சிட்டு, ஆனா அப்ப என்ன சொன்னாங்க, எர்த்து தான் சென்டர், எர்த்த சுத்தி தான் மூன் இருக்கு, எர்த்த சுத்தி தான் சன் இருக்கு, சுத்திட்டு இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. பட் அதை உடைச்சதுதான் இந்த கலிலியோ கலிலியோட அந்த டெலஸ்கோப் அவர் கண்டுபிடிச்சதும் சரி, அதன் மூலம் ஆதாரத்தோட காட்டுறாரு. பாரு சூரியனை பார்த்து சுத்தி கருப்புக்கு தான் சுத்துது, அதெல்லாம் என்னன்னா அப்படின்றத அவரு அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணார். Okay, right, next. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என் பேர் மனோஜ். ஐயா மனோஜ், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா 10 இயர்ஸா இருக்கேன். ஐயா சோ நீங்க சொன்னதை நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குதோ நான் டேபிள்ஸ்ல எல்லாம் நடக்குது கவனிச்சேன். அது பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி கீ சொல்லுவாங்க, அதை வச்சுதான் ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு ஒரே டேபிள் எல்லா டேட்டாவும் வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு பிரைமரி கீ வச்சுட்டு அந்த பிரைமரி கீ ரெஃபரன்ஸா வச்சு வேற டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதோ அது என்னால இதுல ரிலேட் பண்ண முடியுதுயா? ஒரு டவுட்யா, இப்ப பிளானட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப பிளானட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லையா, இப்ப இந்த டெக்னிக்ல நம்ம இப்போ பிளானட்ஸ் எப்படியா நம்மள கொண்டு வர முடியும், ரிலேட் பண்ண முடியும்? ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. நாம இந்த டெக்னிக் வைக்கலையா, அதுக்குதான் ஆக்ரஸ்டிக்ல ஒரு இது காட்டணும்ல. மெர்க்குரி நம்ம பாதரசத்தை கொட்டி காட்டலாம் நன்றியா. போக போக இத்தனை நாள் என்னென்ன எல்லாம் பார்த்தோமோ எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அங்கங்க புள்ளி வச்சோம்ல, இப்ப கோலம் போட போறோம். சரியா கண்டிப்பா, சூப்பர், சூப்பர், நன்றியா, நல்லா இருக்கு.
எஸ் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் இப்போ இவ்வளவு நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு சார் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸ் சின்ன டவுட் சார் எனக்கு என்னன்னா இப்ப கம்ப்யூட்டர் தியரியா படிக்கிறாங்க இல்லையா சார் அப்ப அவங்களுக்கு எப்படி அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த இத இல்ல அந்த தியரி படிக்கிறதுக்கு வேற மெத்தட் நான் பின்னாடி இன்னும் இருக்கு அது அது வந்து செயின் ஆஃப் அசோசியேஷன் கொண்டு வருவான் தியரிக்கு தியரிக்கு தனி டாபிக் இப்ப இது படிக்கிறது எல்லாமே எதுக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த ஃபைலிங் சிஸ்டம் எதுக்குன்னா இப்ப அமெரிக்காவில இருக்கிற இப்ப பிரசிடென்ட் ஜோ பைடன் 46th பிரசிடென்ட் அப்போ 35th பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி 30th பிரசிடென்ட் கால்வின் கோலிஜ் 16th ஒன் அப்ரஹாம் லிங்கன் இப்படி ரேண்டமா டக்குன்னு எப்படி சொல்றோம் அதுக்குதான் இன்னைக்கு கொடுத்த அந்த 10ல 5th வரைக்கும் அவங்க அம்மா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 5th ஃபைல்ல போய் பாக்குறோம் அந்த ஃபைல்ல போய் பாக்குறப்ப ஹைவ்ல இருந்து ஹனி அவங்க தாத்தாவுக்கு சித்த மருந்து ஹனி கலந்து கொடுக்குறோம் இப்படிதான் அதே மாதிரி இப்ப நான் 46 ஃபைல்ஸ் எங்கிட்ட இருந்தாதான் இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் அந்த 46 அந்த ஆர்டர்ல ஃபைல்ல போட்டு வச்சிருப்பேன் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது ரேண்டமா தெரிய வேண்டாமா நீங்க கேட்ட மாதிரி அந்த தியரி படிக்கிறதுக்கு இல்ல வரிசையா ஒரு பெரிய கீ பாயிண்ட்ஸ்களை மட்டும் இது பண்றதுக்கு அது வேற மெத்தட் அது நான் பின்னாடி வரிசையா எல்லாமே கலந்து கொடுத்து வருவோம் ஓகே சார் ஓகே சார் இப்போ ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு சார் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சார் தேங்க் யூ சார் ஓகே நல்ல ப்ரோகிராம் சார் தேங்க் யூ வெரி மச் சார் ஓகே எஸ் Next. அடுத்தது யாரு கார்த்திகா அவர்களே நீங்க பேசலாம் சார் குட் ஈவினிங் சார் வாங்க குட் ஈவினிங் சார் நீங்க பெரிய மேஜிஷியனா இருக்கீங்க சார் எப்படி ஒரு 1.5 hours எப்படி போகுதுன்னு தெரியல சார் அது பெரிய மேஜிக்கா தான் சார் இருக்கு சோ தேங்க் யூ ஃபார் தட் சார் ஃபர்ஸ்ட் திங் இருக்கு தூக்கத்துல கேட்ட கூட 25 இருக்கு 10+10 ஓகே 11-12 வராது இப்ப 10 another 10 அதுல 1 to 10 25 நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் போக போக வெவ்வேறு கத்துக்கு போறோம் அதனால இது குழப்பிக்கூடாதுன்றதுக்காக தான் 25 1 to 20 கிடையாது 10 and 10 together 10 டோட்டலா 25 இருக்கு இது பர்மனன்ட் ஓகே ஐயா வணக்கங்க வணக்கம் சரி சாமிங்க வாங்க கிளாஸ் அருமையா போச்சுங்க மகிழ்ச்சி ஐயா இப்ப நான் கேக்கலான்னு சந்தேகம் சொல்லிட்டீங்க அது 10 ஃபைல்ஸ் முதல்ல 10 ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த ஃபைல் 11 அப்படின்னு கொடுக்கறதுக்கு போல கேக்கலான்னு இருந்தேன் விளக்கம் கொடுத்துட்டீங்க அதாங்க சரி அதாங்க இப்போ அடுத்தடுத்து 10 அப்படிதான் கிரியேட் பண்ணீங்களா இல்ல அப்படி வராது இப்போதைக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இது எதுக்கு சொன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இத கொடுக்குறேன் மகிழ்ச்சிங்க
நன்றி நன்றி. பிரத்யூஷ் அவர்களே நீங்க பேசலாம் சார். இது நான் ஃபிஃப்த் படிக்கிறேன் சார். எனக்கு வந்து நான் படிக்கிறதுனா எனக்கு வந்து மெமரியிலே நிக்க மாட்டேங்குது சார். அச்சுச்சோ, நீ இது நீயே நான் அன்னைக்கு சொன்னேன், அதாவது நம்ம அப்படியே தப்பாவே ஃபீட் பண்ணாத நீ ஒரு யானை. சரியா யானை குட்டி, உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. எனக்கு போயிடுது போயிடுது, நெகட்டிவா நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். முதல்ல அதை எடுக்கணும். அதை எடுத்தா இப்ப இத்தனை டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கல, அதுல எதையாவது அப்ளை பண்ணி பார்த்து பிராக்டிஸ் பண்ண 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 அது பாட்டுக்கு பழசு போயிடும். புரியுதுக்கண்ணா? என்ன பண்றோம்னா அதை பூஜை போட்டு வச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு எல்லாம் மறந்து போயிடுது, பிகாஸ் நம்மளோட ஐடென்டிட்டிய நாமளே மாத்திடுறோம். சார் குட் ஈவினிங் சார். நான் ரேவதி ஃப்ரம் பெங்களூர். ஓகே, எனக்கு இதுக்கு நீங்க 10 சொல்லி கொடுத்தீங்கல்ல சார். இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ எங்க வயசுல இருக்கவங்க இப்போ வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம மறந்துறோம்ல, திங்ஸ் சுத்தமா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ நான் இந்த இடத்துல வச்சா எங்கேயோ ஒரு விஷயத்த வச்சுட்டேன், அது இப்போ தேடுறப்போ அந்த சீட்டு கிடைக்கல, இந்த இடத்துல ஒரு திங்ஸ் வச்சேன், இப்போ ஒரு இடத்துல புக் ஷெல்ஃப்ல நான் இங்கதான் வச்சேன் அப்படின்றப்போ அது மறக்குதுல, அதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? அது ஒரே ஒரு விஷயம். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து நீங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டீங்க, வேண்டாம் ஒருத்தருக்கு ஒரு நேத்து ஒருத்தருக்கு 10:00 உங்ககிட்ட ஒருத்தர் வந்தார், அவங்க பர்ஸ்ல இருந்து 500 சேர்த்து கொடுத்தீங்க, அதை நீங்க நோட் பண்ணி வைக்கல, ஆனா மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் உங்களோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்றப்போ 500 ஷார்டேஜ் ஆகுது. இவன் எடுத்துட்டு போனா, அவன் எடுத்துட்டு போனா, யார் எடுத்துருப்பான், எங்க போச்சு எங்க போச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. யோசிச்சு யோசிச்சு பாத்தீங்க, கிடைக்கவே இல்லைங்க, விட்டுருவீங்க. ஆனா நீங்க அடுத்த வேலைக்கு போயிடுறோம், மத்த வேலை நடந்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஆள் மனசு இருக்குல்ல, அது வேலையே ஆரம்பிச்சிடும். அது இன்வெஸ்டிகேஷன் மார்னிங் 6:00 இருந்து ஆரம்பிக்கும். 6:00 என்ன பண்ணோம், 7:00 அடுத்த யாரை சந்திச்சோம், 8:00 யாரை சந்திச்சோம், 10:00 அவன் வர்றப்ப நம்ம இவங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம், அப்போ அவங்களுக்கு 500 செடுத்து கொடுத்தோம், பில்லு எலக்ட்ரிசிட்டி கட்ட சொல்லி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு டக்குன்னு உங்களுக்கு அலாரம் அடிக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு. அதாவது இப்போ யார்கிட்ட பேசவே ஃபேமிலியரான ஃபேஸாவே இருக்கும், வாயில் வர ஒரு வெறுப்பா நான் அப்ப மறந்துடும். ஒரு 2 கழிச்சு என்ன போறோம் அந்த அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயம். அப்போ அதுதான் உங்களுடைய ஆள் மனசு, அந்த வேலையை அது செய்யும். அப்போ அது கரெக்டா செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவிட்டியை உள்ள வச்சிருக்க கூடாது. இது நம்பர் 1. நம்பர் 2, எப்பவும் ஒரு கவலையிலேயே கஷ்டத்திலேயே இருக்கக்கூடாது. நம்பர் 2 இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தா நீங்க கேட்ட பிரச்சனை சால்வ். புரிஞ்சதுங்களா? ஓகே, தேங்க்யூ. ஷர்மிளா பசீர் அவர்களே நீங்க பேசணும். ஹலோ சார். ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ கலீலியோ பத்தி சொன்னீங்கல்ல, அவரோட உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் சவுண்டா பேசுவோம். இப்ப கேக்குதா சார்? இன்னைக்கு கலீலியோ கலீலியோ பத்தி சொன்னீங்கல்ல, பட் எனக்கு பர்சனலா ஐ ஃபெல் லிட்டில் டிப்ரஸ்ட். ஐயோ, அவர் அவ்வளோ இதுக்கு முயற்சி பண்ணியும் நோபடி ரெக்கக்னைஸ்டு ஹிம் டில் ஹிஸ் டெத். ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஒன்லி பீப்புள் ஸ்டார்ட் ரியலைசிங் அண்ட் ரெக்கக்னைசிங் ஹிம். பட் ஹி வுட் ஹவ் கான் த்ரூ லாட் ஆஃப் பெயின், ரைட்? ஸோ ஐ மீன் ஐ ஃபெல் இன்ஸ்டெட் ஆஃப் மோட்டிவேஷன் மேபி ஐ ஃபெல் இட் இஸ் டிப்ரெஸ். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அம் சேஞ்சிங் த டாபிக. ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. நீங்க பேசுறது ஒரு பாதி கேட்டுச்சு, ஒரு சிலது என்னால இன்னும் தெரிய கேட்கல. ஏன்னா இடையில அவங்க இன்னொரு சவுண்ட் வருது, உங்களோட இது கிளாரிட்டி கிடைக்கல. ப்ளீஸ் கொஞ்சம் மைக் கரெக்டா வச்சு பேசினா நல்லா இருக்கும். பேசுறவங்க இப்போ கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க. இல்ல கலீலியோ
பத்தி லேர்ன்ட் அபவுட் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் இன்ஸ்பயர்ட் ஐ ஃபெல்ட் மோர் டிப்ரஸ் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா போட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுறேன் ஓகே தேங்க்யூ ஹர்ஷா வர்ஷினி அவர்களே நீங்க பேசுறீங்க வணக்கம் சார் வணக்கம் இல்ல சார் நீங்க வந்து இன்னைக்கு இந்த அசோசியேஷன் இந்த டெக்னிக் 3D மெத்தட் சொன்னீங்கல்ல இதுல வந்து அந்த ஃபைல்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி சொன்னீங்க அப்புறம் வந்து இந்த 2 days வந்து க்வெஸ்சன்ஸ் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் வந்து வச்சு பிளான் பண்ணி பார்க்க சொன்னீங்க நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த அந்த பசங்களுக்கு அவங்க அம்மா சொன்ன மாதிரி சிம்பிளா ஒரு ஒரு வேர்டு மாதிரி இருக்கு அதுல ஒரு பெரிய சென்டென்ஸ் தான் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல அந்த அவ்வளவு பெரிய சென்டென்ஸ் வந்து அந்த ஃபைலுக்குள்ள எப்படி சார் இது பண்றது இதுக்கெல்லாம் பின்னாடி சொல்லி தருவேன் வரும் வரும் நாம இன்னைக்கு சும்மா ஆரம்பிச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நாள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கிறோம் இன்னும் போக போக நீங்க கேட்கிற மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸ் இது எப்படி அந்த ஃபைல்ல அவ்வளோ பெரிய சென்டென்ஸை கொண்டு வருது இதுக்கெல்லாம் கண்டிப்பா பின்னால நானே சப்ஜெக்டோடயே கொடுக்குறேன் விடுங்க வாங்க பின்னால் விக்னேஸ்வரன் அவர்களே நீங்க பேசணும் ஐயா வணக்கம் ஐயா வாங்க விக்னேஸ்வரன் ஐயா கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க ஐயா ஓகே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா தேங்க் யூ வே क्वेश्चन இல்லங்க ஐயா நான் நல்லா இருந்ததுங்க ஐயா தேங்க்ஸ் ஐயா ஓகே தட்ஸ் யுவர் ஃபீட்பேக் நன்றி நன்றி விக்னேஸ்வரன் திருப்பதி அவர்களே நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் திருப்பதினு பேரை வச்சுட்டு யார் பேசுறது சார் திருவாரூர் சுகந்தி சார் சுகந்தி ஓகே நேத்தி கால் பண்ணது ஹஸ்பண்ட் சார் ஹஸ்பண்ட் சார் அவர் தான் வச்சிருக்கார் மெயில் ஐடி எல்லாமே ஓகே அதனால அவர் இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் நேத்திக்கு சார் கால் பண்ணோடனே நீங்க எடுத்தோடனே சுகந்தி சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல சார் எனக்கு வந்து வார்த்தையில என்னடா நம்ம யார் எடுப்பாங்க நம்மள பத்தி தெரியுமா இவங்க எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க நம்ம ஃபர்ஸ்டே சரி நம்ம இன்ட்ரோ பண்ணிட்டு அப்புறம் பேசலாம்னு நினைச்சேங்க சார் நீங்க எடுத்தோன்னு சுகந்தி எங்கவும் எனக்கு ஒண்ணுமே புரியல சார் என்ன பேசுறது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்டே அவர் சொல்லிட்டு நம்ம அடுத்தது என்ன பேசுறது எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருந்தாலும் மனசுல வந்து அவ்வளவு சந்தோஷம் சார் நம்மளையும் ஒரு ஞாபகம் வச்சு நம்மளெல்லாம் ஒரு ஜீவனா நினைச்சிருக்காரு சார் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சார் நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து வேரியேஷன் பாக்காம எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறது நினைச்சு நான் நான் சிரிச்சுட்டே இருந்தேன் எங்க பாப்பா ஏமா போனை கட் பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருக்கேன் எனக்கு அது ரிமம்பர் பண்ண பண்ண மனசுல நம்மள அறியாமே ஒரு சந்தோஷம் முகத்துல வந்து அது தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்குமே அது அது ஒரு இதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அதுதான் நீங்க சொன்னதுனால நான் பழகின எல்லாத்தையும் பார்த்தோன்னு ஒரு ஸ்மைல் பண்றது சார் அவங்க ரிப்ளை பண்ணி ஸ்மைல் பண்றப்ப ஒரு மனசுக்கு சரி இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன் சார் யாரா இருந்தாலும் பேசுறாங்களோ இல்லையோ வெளியில போய் பார்த்தா கூட ஒரு ஸ்மைல் அவங்களும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாங்க சார் அது பாக்குறப்ப நம்மளோட ஆர்வம் கூட அவங்களுக்கு அப்படி தோணுமோ அப்படின்லாம் தோணுது சார் ஷூர் தட்ஸ் ரைட் ஒன் மோர் திங் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் இப்ப சொன்னதுல இருந்து இப்போ நான் இது கிளாஸ் எடுக்கிற மாஸ்டர் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு சோல் கனெக்டிங் வித் அனதர் சோல் அவ்வளவுதான் இந்த இடத்துல விஷயம் அதனால இதுல யாரு என்ன இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால feel free to talk பொதுவா சொல்றாரு எல்லாருக்கும் இவ்வளவு ஒரு க்வெஸ்சன் இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கிளாஸுக்கு நேத்தியே பேசலாம் நினைச்சு சார் ஆனா நேத்திக்கு என்னால பேச முடியல அதனாலதான் சார் நான் இன்னைக்கு அதை பத்தி சொல்றேன் சார் அப்புறம் வந்து இப்போ நீங்க வந்து 1 hour கிளாஸ் இருக்கிறீங்க சார் ஆனா 10 நிமிஷம் பிரிச்சு அது வந்து டக்குன்னு ஐயோ முடிஞ்சிச்சு இந்த கதை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார் அந்த செக்ஷன் முடியிறப்ப அந்த 1 hour போறது தெரியல இதே நாங்க குழந்தைகள்ட்ட சொல்றப்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்லுவேன் பாப்பா நீங்க இப்படி அப்படி அப்படின்னு ரொம்ப ஒரு ரியாக்ஷனோட சொல்லுவேன் இதே எங்க பாப்பா வந்து ஒரு லெசன் கேட்டு இதை படிச்சு சொல்லுமானா அதுக்கு நான் மீனிங் கண்டுபிடிச்சு எனக்கு எனக்கே ஒரு போர் ஆயிடுது சார் உங்க செஷனை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி மத்த லெசன் கூட எனக்கு சொல்லி தர முடியல இல்ல இல்ல யூ கேன் கிரியேட் எவ்ரிதிங் அதான் யூஸ் திஸ் மெத்தட் இந்த மாதிரி ஒரு இத நீங்க அதுல ஒரு இன்னோவேட்டிவா நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் நம்ம போக போக கிளாஸஸ் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிரியேட் ஆயிடும் ஓகே
ஆமாங்க சார், கண்டிப்பா சார். இதுல நாங்க நிறைய கத்துக்கிட்டோங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களோட கடவுள் எங்களை இணைச்சதுல ரொம்ப நன்றி சார். கடவுளுக்கு எனக்கும் கேட்கறது சந்தோஷமா இருக்கு. வாழ்க வாழ்க வளமுடங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஜீவநேத்ரா மணிகண்டன் அவர்களே, நீங்க பேசணும். வணக்கம் சார், நான் முகனா. வணக்கம். எனக்கு வந்து கேள்வி எதுவும் இல்லை சார், ஆனா நன்றி சொல்லணும்ன்றதுக்காக தான் பண்ணேன். ரொம்ப கிளாஸ் வந்து ரொம்ப போறதே தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டே பை டே நீங்க ஸ்டோரி சொல்ற விதமா இருக்கட்டும், கிளாஸ் எடுத்துட்டு போறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு ரிமைனிங், அந்த கையில டேபிள்ஸ் சொல்லி தரேன்னு சொன்னீங்க, கண்டிப்பா விட மாட்டீங்க உலகே இருக்கட்டும். ஏன்னா இந்த ஃபைலிங் சிஸ்டம் நான் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, லேட் பண்ணிட்டேன்னு நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இது இது போயிட்டே இருக்கும், அது உங்க வேணா கொண்டு வரலாம் இடையில. பேரண்டிங் எல்லாம் வந்துருங்க சண்டே, அது நான் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அங்க. சார் வணக்கம் சார், சித்ரா திண்டுக்கல் சார். சார் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார். நீங்க சொன்னதெல்லாம் நான் வந்து அது நீங்க சொன்னதெல்லாம் வந்து நிறைய ஃபாலோ பண்றேன். நீங்க சொல்றது வந்து அப்படியே உள்ள போகுது, அதுவாவே வேலை செய்யுது, அந்த மாதிரி இருக்கு. அதுதாங்க மெத்தட். ஆக்சுவலா நான் முதலே சொன்னேன், உங்களுக்கே தெரியாத உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டிய ரிலீஸ் பண்ணி உங்களை ஒரு ஃபைன் டியூன் பண்ண முடியும். டெக்னிக் ஐ நோ அப்படின்னு ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன். இவர் என்ன பெரிய இவரா மேஜிக்கா அப்படின்னு நினைக்க கூடாது, அதை நம்புறவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் இப்ப நீங்க சொன்ன பதிலுக்கு. ஓகே, சோ இவர் த விட்னஸ். தேங்க் யூ சார். இன்னைக்கு ஸ்டோரி நல்லா இருந்துச்சு சார், அந்த ஸ்டோரி. ஓகே ஓகே, ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் சார். அந்த பேரண்டிங் சொன்னாலும் ஓகே சார், க்வெஸ்சன் மட்டும் நான் கேட்டேன் சார். பையன் வீட்டுல இருக்கான் அப்படின்னா எனக்கு வந்து அவனை பத்தியே தான், அவன் என்ன பண்றான், எழுதுறான், எழுத மாட்டான், படிக்க மாட்டான், இது என்ன போறான், அங்க போறான், அப்படியே அந்த தாட்டு தான் இருக்குது. அவன் இல்ல இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னா எனக்கு ஓகே, சரி ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படியே ஃப்ரீயா இருக்குது எனக்கு. இல்லாட்டி என்ன விளையாண்டுட்டு இருக்கானே, படிக்க மாட்டான், அந்த மாதிரி தாட் வந்து இருந்துட்டே இருக்கு. இதுக்கு பதில் மறுபடியும் கொஞ்சம் வணக்கம் சார், நான் டிக்சன் சிங்கப்பூர்ல இருந்து கலக்கிறேன். வணக்கம். ஸ்பெஷலா இந்தியன் கிளாஸ் வந்து எக்ஸலண்டா இருந்துச்சு. அதுல பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க நேற்று வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க, அந்த 10 ஃபைல்ஸ் அதை வந்து நாங்க ஞாபகத்தில் இன்றைக்கு அது ஞாபகத்தில் இருந்தபடியே நீங்க சொன்ன உடனே ஒரு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எங்களுக்கு அதை அசோசியேட் பண்றது. சேம் டே சொல்லியிருந்தா எங்களுக்கு கட்டாயமா வந்து சரியான போரிங்கா இருந்திருக்கும். அப்ப அதுல எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்னன்னு சொன்னா, நாங்க அந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கல, ஒரு நாலேஜ் ஒரு டொமைன் மாறிக்கலங்களுக்கு புது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று நடக்கும். அதில் வந்து ஒரே தடவையிலேயே எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து எங்களுக்கு எடுக்க வேண்டி வரும். இப்போ இந்த கேப் டைம் எப்படி இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் பேசிக் ஐடியாவை கொடுத்துட்டு அதுக்கு அதோட டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் கேப் கொண்டு விடணும் ஐடியாலா? அதை டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, புரியுங்களா? உங்களோட ஃபோக்கஸ் அந்த இடத்துல வச்சா இப்போ பர்சன் டு பர்சன் இட் வில் வேரி பிகாஸ் ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன்.
சோ அது செட்டில் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முதலாவது ஃபவுண்டேஷன் அதுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று எடுக்கும், அதுக்கு அப்புறம் தான் நாங்க டீடைல்ஸ் போடலாம். ஷூர், தப்பே இல்ல, டைம் எடுத்தா ஓகே. ஓகே, பட் ஃபுல் அட்டென்ஷன் யூ ஹேவ் டு ஷோ இட். அதுக்கு ரெக்கமெண்டட் டைம் என்ன சொல்ல, பர்சன் டு பர்சன் மாறும். ஓகே, ஆமா கண்டிப்பா மாறும். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, நன்றி. ஓகே, ஆல்ரைட். ரம்யா தேவி அவர்களே நீங்க பேசணும் சார். வணக்கம் சார். வணக்கம். ரம்யா தேவி ஃப்ரம் திருப்பூர் சார். ஓகே சார், என்னோட க்வெஸ்சன், கிளாஸ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குங்க சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்களோட எங்களை கடவுள் அணைச்சி வச்சிருக்காரு. ஓகேங்க சார், க்வெஸ்சன் என்னங்க சார், பையன் யூகேஜி படிக்கிறாங்க, சீனியர் கேஜி. அவங்களுக்கு இங்கிலீஷ்லங்க சார் இந்த ஃபோனிக்ஸ் இது தீவிரமா இப்ப போயிட்டு இருக்குங்க. பழகிட்டோம். இப்போ இவங்களுக்கு வந்து இது மாதிரி தீவிரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க, இது வந்து கரெக்ட் வேங்களா இல்ல ஜஸ்ட் நம்ம ஸ்பெல்லிங் வச்சு அந்த வேர்ட சொல்லி கொடுத்துட்டா அவங்களுக்கு மெமரி ஆயிக்குமா இல்ல சவுண்ட் தான் எப்படிங்களா? நீங்க உங்க பையனை வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்திருந்தீங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்காது. ஆமாங்க சார், நாங்களா அப்படிதான் சார் படிச்சோம். அப்புறம் அப்போ கொண்டுகிட்டு போய் அங்க சேர்த்து வச்சுட்டு இப்படி கேள்வி கேட்கவே கூடாது, அதுக்கேத்த மாதிரி நம்மளும் போயிடணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஆத்துல ஒருக்கா சேர்த்துல ஒருக்கான வைக்காத, எங்க வைக்கிறோம் அங்க புதுசா வச்சிருக்க. அப்ப அங்க போயிட்டீங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி சொல்லி கொடுத்துருங்க என்ன நடப்பது. ஐயா வணக்கம். வணக்கம். சந்திரா சேலத்துல இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க, குழந்தைய சுத்தி கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாங்க. ஆக்சுவலா உங்க கிளாஸ்க்கு முன்னாடி நானும் அப்படிதான் இருந்தேங்கப்பா. ஐயா என்ன பண்ற, அங்க போனா டிவி பாப்பா, டிவில எத்தனை நியூஸ் வரும், அதுல இத்தனை நெகட்டிவ் பாத்துக்குவா, இவ்வளவுன்ட்டு அவ்வளவு அவளை பத்தி நிறைய நெகட்டிவா நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க கிளாஸ் பேரண்டிங் ரெண்டு கிளாஸ் தான் நான் தாண்டினேன், ஃப்ரீயா விட்டுட்டேன். சாமி உனக்கு எது கரெக்ட்னு தெரியும், நீ அதை பண்ண அவ்வளவுதான். நான் செய்யாத பண்ணதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சாமி, உனக்கு தெரியும், ஏன்னா நீ பெரிய பிள்ளை சாமி. என் குழந்தைக்கு 4 வயசு ஆகுது, அவ்வளவுதான். அவ சூப்பரா பண்றா, ஒரு பொருள் எடுத்த பொருள் எடுத்துல வச்சிடறா. அவளை சாமி இது செய் சாமி, அவளை பாராட்ட பாராட்ட இன்னும் சூப்பரா வேலை செய்யறா. எனக்கு வந்து வேலையை குறைஞ்சு போச்சுங்கய்யா. நான் நம்பிக்கை, எனக்கு இப்ப என் மனசு 100% 200% கான்ஃபிடன்ஸ். என் பொண்ணு சூப்பரா வரும். இதுக்கு நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல அப்புறம் பேசலன்றதுதான். இப்ப நீங்களும் வந்ததுனால சொல்லித்தாகணும். குழந்தை 3 மாசத்துல ஒரு சர்ச் படுக்குதா, 6 மாசம் ஆன உடனே முட்டி போட்டுதா, 1 இயர் ஆன உடனே எழுந்திருச்சு நிக்குதா, நடக்குங்களா? இதுல ஏதாவது நீங்க அப்படி திருப்பி விட்டு வந்துச்சா, இல்ல முட்டி போடுன்னு சொல்லி வந்துச்சா, இல்ல எழுந்திருச்சு நில்லுன்னு நினைச்சா, அந்த குழந்தை அதுவா அந்தந்த ஸ்டேஜ் வர 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 அதாவது செய்யுதுங்களா? ஆமாங்க. ஆமா, அப்புறம் மத்த விஷயத்தை மட்டும் ஏன் நீங்க போய் இடையில புந்துக்கறீங்க? அது தப்புதான், தப்புதாங்க. உண்மையா 4 வருஷம் நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே அதாவது அது மேல வரும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, we have to be the அவங்க வந்து ஒரு ரிவர், நாம பேங்க் ஆஃப் த ரிவர், நம்ம கரையா இருக்கணும், அது கரையை கடக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. ஆமா,
ஐயா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.